கும்பாபிஷேகத்தில் சமைப்பது யார் கல்யாண வீட்டிலெல்லாம் சமைப்பது யார் நல்லா பாருங்க கல்யாண வீட்லையும் கும்பாபிஷேகத்துலையும் சமைக்கிற ஆண்கள் இருக்காங்கல்ல உக்காந்து மொத பந்தியில சாப்பிட சொல்லுங்க சாப்பிட மாட்டாங்க கடைசி பந்திலையும் சாப்பிட சொல்லுங்க சாப்பிட மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இல்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டில போய் என் பொண்டாட்டி கையால ஒரு வாய் ரசமும் சோறும் சாப்பிட்டாதாயா ஏன் பசி அடங்கும் என்று அங்க இருக்கிற ஆண்கள் கூட சொல்லுவார்கள் என்றால் அதுதாங்க ஒரு பெண்ணினுடைய குணம் இதுல சிரிப்பு பெரிய ஒரு எம்ஜிஆர் நனப்பு இந்த மாமியார் மரபக பிரச்சனை எல்லாம் இன்னும் எத்தனை தான் சொல்ல போறாங்களோ நாங்களாம் ஒற்றுமையா உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயா ஆஹ் பிடிச்ச படத்தையெல்லாம் ஓடிடியில உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சீரியலும் பார்க்குறேன் எல்லாத்தையும் ஓடிடி பாக்குறோம் வேலை இல்லாதப்ப சொல்றேன் இதுல இன்னைக்கு இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சமீபத்துல இந்த ஆண்கள் வீட்டுல பெண்கள் வேலைக்கு போகாம இருக்கீங்கல்ல நான் தான் சமைக்கிறேன் நான் தான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா இதை ஒத்துக்கிடாதீங்க உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காருங்கய்யா திருமணத்துக்கு பிறகு ஒரு ஆண் சம்பாதித்து கொண்டு வருகிற பணத்தில் அந்த பணத்தின் மூலமாக வாங்குகிற சொத்தில் மனைவிக்கு பங்கு உண்டு அவ வேலை செய்யாவிட்டாலும் வீட்டில் கணவன் வேலை பார்ப்பதற்குரிய சூழலையும் குழந்தைகளையும் அந்த குடும்பத்தையும் அவள் சரியாக கண்காணிப்பதால் அந்த கணவன் சம்பாத்தியத்தில் அந்த உழைப்பில் இவளுக்கும் பங்கு இருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அதனால நீ வீட்டுல சும்மா தானே இருக்க சும்மா தானே இருக்க ஒத்துக்கிடாதீங்க உங்க சம்பளத்துல பாதி என்னுடைய உழைப்பு கலந்திருக்கிறது உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்றது ஆனா பொண்ணாமா யாரோ சொன்னாங்க நல்லதை தானே சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கிட அவசியம் இருக்குல்ல ரோடு போடும் இடத்தில் பார்த்தீர்களா ஆண்கள் தானே அந்த ரோடு போடுற மிஷினை உருட்டி கொண்டு போகிறார்கள் உங்களுக்கு நல்லாவே நல்ல பார்வையே கிடையாதா அங்க அந்த ஜல்லி எல்லாம் அள்ளி போடுற இடத்துல பாத்துக்கிறீங்களா ஒரு பெண் ஒரு ஆம்பள சட்டையை போட்டுக்கிட்டு தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு ஒரு தார் செருப்ப போட்டுக்கிட்டு ஆண்களுக்கு சமமாக எத்தனை பெண்கள் அந்த ரோட்டுல தன் குடும்பத்துக்காக தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த தியாகம் உங்களுக்கு தெரியவில்லையா நீங்களா கைதட்டுங்கமா தான் அவங்களாம் நம்ப மாட்டேங்கிறாங்க

ஏன்னா அந்த இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நானும் போகலாம் நீங்களாம் போக மாட்டீங்கயா இந்த கும்பாபிஷேகத்தில் பார்த்தீர்களா கல் அடியில் கிடக்கிறது கலசம் தானே மேலே இருக்கிறது ஆண் என்பவன் அந்த கல் மாதிரி கலசம் என்பது பெண் மாதிரி கரெக்டாக சொன்னீங்க சார் இந்த ஒண்ணுக்கு மட்டும் நீங்கள் அவருக்கு கை தட்டலாம் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காரு கல் கீழே தான் கிடக்கும் கல் எங்க கிடக்கும் கீழே தான் கீழே தான் கிடக்கும் அது ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு மேலே தூக்கி வைக்க மாட்டாங்க கலசம் லேசா இருக்குங்கிறதுக்காக மண்ணுக்கு கீழே அதை போட மாட்டாங்க கலசம் என்றைக்கு மேலே தான் இருக்கும் கல்லு கீழே தான் இருக்கும் ஏன்னா கல்லு கல்லு தான் கலசத்தில் தான் இன்னும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு இந்த மானுடகுலம் உயிர்ப்பதற்குரிய அத்துணை சேமிப்பும் நவதானியமாக இருக்கிறது என்றால் ஒரு பெண் குடும்பத்தை அப்படி தாங்கிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் நீங்களே பாயிண்ட் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி எதுக்கே இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க எவ்வளவு வேலைக்கு போனாலும் பெண்கள் வந்து குடும்பத்துக்கு மனைவியா தானே இருக்காங்க இந்த இந்திரா நூயின் ஒருத்தங்க பெப்சி கம்பெனிக்கு சிஇஓ ஆனாங்க இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனம் அவங்க உடனே அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க இந்தியாவின் இந்தியாவினுடைய பெரிய நிறுவனத்துக்கு நான் தலைவி ஆயிட்டேன் அப்படியா சாயங்காலம் வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு இருக்காங்க எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் ஒரு பெண் தன் குடும்பத்தை கண்காணிக்க கவனிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாள் என்பதை நாங்கள் உணர்ந்துதான் இருக்கிறோம் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிற நடுவர்களை அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் மகாத்மா காந்தி இது மாதிரி ஒரு மேடையில பிரச்சாரத்துக்காக போகிறார் மனைவி கஸ்தூரி பாயும் கூட்டு போறார் மேடையில ஏறி ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க இது மாதிரி பேச வந்தவர் சொல்றாரு மகாத்மா காந்தி இந்த விழாவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் கூடவே தன் தாயாரையும் அவர் அழைத்து வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கஸ்தூரிபாய் கொஞ்சம் வயதானவங்க மாதிரி தோற்றம் அளிச்சிருக்கிறாங்க அம்மன் நினர் அடுத்து பேச வந்த காந்தி சொன்னார் அந்த நண்பர் என் மனைவியை என்னுடைய தாய் என்று சொன்னார் அதில் ஒன்றும் தவறில்லை என்னை என்றைக்கு கைப்பிடித்தாளோ அன்றையிலிருந்து அவள் எனக்கு தாயாகவும் திகழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த நாட்டை நான் சரியாக நிர்வகிக்க முடிகிறது என்று மகாத்மா காந்தி சொன்னார் என்றால் ஒரு குடும்பத்துக்காக ஓடாய் தேய்ந்து தன் மானத்தை இழந்து அந்த குடும்பத்தின் ஒரு அங்கமாகவே மாறிப் போகிற பெண்களால் தான் ஒரு குடும்பத்தின் முன்னேற்றம் நிலைத்து நிற்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்படிலாம் பெண்கள் பாடுபடுறாங்க பார்த்துகளா இவ்வளவு பாடுபடுறதை சொன்ன பிற்பாடும் கூட உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன்